ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் ஆக்டர் ஆக்ட்ரஸோட பயோகிராஃபி நம்ம பார்த்து வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ என்ன சீரியலில் நடிக்கக்கூடிய ஆக்ட்ரஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன் டிவியில் கண்ணான கண்ணே அப்படிங்கிற சீரியலில் மீரா அப்படிங்கிற கேரக்டரில் யார் நடிச்சிருக்காங்க, இவங்களுடைய பயோகிராஃபி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் டிவியில் கண்ணான கண்ணே அப்படிங்கிற சீரியல் ரொம்ப சூப்பராக ஓடிட்டுருக்குங்க. இந்த சீரியலில் இந்த பாடலை கேட்டாலே வந்து தல ரசிகர்களுக்கு விஸ்வாசம் படுத்து ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த சீரியலில் அப்பா மகள் சென்டிமெண்ட் ரொம்ப ஓவராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சன் டிவி ரசிகர்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது கண்ணான கண்ணே அப்படிங்கிற ஒரு சீரியல் தான். சன் டிவியில் சூப்பராக ஓடிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அனைத்து தரப்பினரும் ரசிக்கும்படியான தொடர் இந்த கண்ணான கண்ணே. அப்பா மகள் பாசத்தை உன்னதகமாக உணர்த்தக்கூடிய அளவில் அப்பா கேரக்டரில் பிருத்திவிராஜ் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. மகளாக வந்து மீரா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ரியல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நிமிஷிகா. இவங்க அசத்தலாக நடித்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நிமிஷிகாவோட சொந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர மாநிலம் குண்டூர் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க பிறந்திருக்காங்க. ஆனால் பிறந்தது என்னவோ ஆந்திர மாநிலமாக இருந்தாலும் இவங்க வளர்ந்தது படித்தது எல்லாமே வந்து கோயம்புத்தூரில் தாங்க. கோயம்புத்தூரில் தான் இவங்க ஃபேஷன் டெக்னாலஜியும் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் சேனலை காம்பியராகவும் இவங்க இருந்திருக்காங்க. டிக்டாக்ல அதிகமாக இவங்களுக்கு ஈடுபாடு இருந்ததுனால இவங்க ஏராளமான வீடியோக்களையும் அதில் ஷேர் பண்ணியும் வந்திருக்காங்க. அது மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பான கடைக்குட்டி சிங்கம் அப்படிங்கிற ஒரு சீரியலை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீலாம்பரி அப்படிங்கிற கேரக்டரில் நெகட்டிவ் ரோல் அப்படின்னாலும் ரொம்பவே சிறப்பாக நடித்து வந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சில மாதங்களிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீரியல் பாதியிலே வந்து முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மலையாளத்தில் அனுராகம் அப்படிங்கிற ஒரு சீரியலை இவங்க நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா காரணமாக அந்த சீரியலும் வந்து பாதியிலே வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியில் கண்ணான கண்ணே அப்படிங்கிற சீரியலை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போவோட லவ்வுக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் தான் அப்படிங்கிறதுனால ரொம்பவே பர்சனலாக டச் ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு தான் வந்து இவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த சீரியலில் மீராவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டைமில் பயங்கர ரீச் வந்து கிடச்சிருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த சீரியல் வந்து இவங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீரா வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே சீரியலில் டைட்டில் சாங் பிஜிஎம் தான் வந்து ரசிகர்களை அவங்க பக்கம் அதிகமாக திருப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கண்ணான கண்ணே அப்படிங்கிற பாடல் வந்து தொடங்கும் போதே வந்து ரசிக்கும்படியாக இருக்கிறதா இருக்கு. இது வந்து தெலுங்கு மொழி தொடர்பான பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு சீரியல், அப்புறம் கன்னட மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா மானசரே அப்படிங்கிற ஒரு சீரியலோட கதை அந்த மையத்தை வச்சு தான் வந்து இந்த சன் டிவியில் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தந்தையோட பாசத்துக்காக இயங்கக்கூடிய மீராவோட ஒரு அழுத்தமான நடிப்பு இந்த சீரியல் வந்து ஹிட் அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீரா பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷன் தான் வந்து படிச்சிருக்காங்க. அவங்களுடைய காஸ்ட்யூம்ஸை பார்த்தாலே வந்து அவங்களே வந்து டிசைன் பண்ணிக்குவாங்களாம். அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களுடைய செலெக்ஷன், அவங்க வந்து டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நடிப்பை தாண்டி மாடலிங்கும் வந்து செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுறது இவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சமான ஒரு ஹாபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பிடிச்ச நடிகர் பார்த்தீங்க அப்படின்னா அஜித் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீராவோட ஆக்டிங்கை அவங்க தேர்ந்தெடுத்த போது அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த சூழலில் இவங்களுக்கு தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்தது வழி நடத்துனது எல்லாமே வந்து அவங்களுடைய அம்மா தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆக்டிங் வந்து என்னுடைய ஃபேஷன், சினிமா கனவெல்லாம் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த கண்ணான கண்ணே அப்படிங்கிற சீரியலில் நான் முழுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், இதில் நான் நல்ல ரேட் பண்ணி நல்லவா நான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வெள்ளித்துறைக்குள்ளே நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்லியிருக்காங்க.
ஏற்கனவே இவங்க நடித்த ரெண்டு சீரியல் வந்து இப்படி பாதியிலே வந்து முடிஞ்சு போனதுனால இந்த சீரியல் வந்து நான் முழுமையாக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து தெளிவாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் இவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இவன் நாம் சொல்லிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.